அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாய்மையின் முழுமையை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பெண்ணானவள் இந்த உலகில் அடையக்கூடிய பெரும் பேறு தாய்மை பேறாகும். அது ஒரு குழந்தைக்கும் அதன் தாய்க்கும் இடையிலான உறவை எடுத்துரைக்கிறது. இதனால்தான் தாய்மை பேறு மிகவும் பொறுப்பு வாய்ந்தது. தனது பிள்ளையின் நலனில் அக்கறை கொண்டு அதன் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதில்தான் ஒரு தாயானவள் தனது தாய்மையின் முழுமையை அடைகிறாள். இத்தகைய தாய்மையின் முழுமைக்கு இந்த உலகத்திலே பலர் இலக்கணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக பரிசுத்த கன்னிமரியாளை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அன்று இஸ்ரவேல் சமுதாயத்திலும் இஸ்ரவேல் மக்களை சுற்றி வாழ்ந்த மக்கள் மத்தியிலும் காணப்பட்ட பெண்ணடக்க முறைகள், ஆணாதிக்கம் என்பவற்றின் மத்தியில் புரட்சி பூபாலம் இசைக்கும் வீரநங்கியாக பெண்மைக்கும் தாய்மைக்கும் இலக்கணம் தந்தவள் அன்னை மரியாள். அன்று பல்வேறு அழிவுகளின் மத்தியிலும் அந்நிய ஆதிக்கங்களிலும் நின்று இஸ்ரவேல் மக்களை காத்த பெருமை பல வீர பெண்மணிகளுக்கு உண்டு. அதேபோல் பல நாடுகளில், பல சமூகங்களில், பல சமயங்களில் இத்தகைய பணிகளில் ஈடுபட்ட எத்தனையோ பெண்களின் வீர காவியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். என்று எமது சமுதாயத்தில் பெண்களின் நிலை பற்றி சிந்திப்பது எமது பொறுப்பாகும். அழிவு கலாச்சாரத்தினால் வாழ்வியல் சீர்கேடுகள் எங்கும் மலிந்து காணப்படுகின்றன. பெற்ற கன்னியை விற்று பிழைக்கும் மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்மையை நசுக்கி அவர்களின் பலவீனத்தில் தங்கள் பலத்தை சோதிக்கும் ஆண்கள் எங்களிடையே இல்லாமல் இல்லை. பெண்களின் கற்பை காத்து அவர்களின் மானத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த மகான்கள் வாழ்ந்த இம்மண்ணில் வாழும் நாம் தாய்மையின் மேன்மையை தன் வாழ்வால் காட்டிய பல அந்நியர்களை இன்று எங்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த மண்ணிலே தாய்மையின் மேன்மையை போற்ற வேண்டும். தாய்மையின் மேன்மையை போற்றுவோம். நல்ல பிள்ளைகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டுவோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே கரைவா, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வாழ்வின் பாதையை நோக்கி நடத்தி செல்ல வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டுதல் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ முரண்பாடுகள், எத்தனையோ வேதனைகள் மத்தியில நடந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் வல்லவரே. எங்களுடைய தொழில் துறைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்ப வாழ்வு பிரிவினைகள் இன்றி, குழப்பங்கள் இன்றி எங்களால் வாழப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி தாரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். இறைவன் உம்மை விரும்பியதாலே ஒரு